வெல்கம் டு கர்ணா கிச்சன். இன்னைக்கு கடலை பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை பர்பி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நிலக்கடலை, கடலை வந்து வறுத்து நான் தோல் எடுத்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் கடலைப்பருப்பு அப்படின்னு சொன்னாக்க அரை கப் வெல்லம். இப்போ இந்த வெள்ளத்தை பாகு காய்ச்சி நம்ம வந்து பர்பி செய்ய போகிறோம். இதுக்கு ரெண்டே பொருள் தான், கடலை வெல்லம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தட் தான், செய்யறத பார்க்கலாம். ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம். வெள்ளத்தோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், ரொம்ப தண்ணி வேண்டாம். சும்மா ஒரு கால் கப்பு கூட கம்மியாக ஊற்றிட்டா போதும். வெல்லம் நல்லா இப்படி எல்லாமே உருகி வந்துருச்சு. இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்ச உடனே எடுத்து வடிகட்டிக்கலாம். அதில் இருக்கிற கல் மண் இதாகிடும். வடிகட்டிட்டு நம்ம பாகு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வடிகட்டிட்டு காமிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெல்லத்தை வடிச்சு எடுத்துட்டோம். ஒரு டைம் வடிகட்டிட்டா நல்லது. நல்லா இருக்கு. பர்பிக்கு எப்பயும் வேர்க்கடலை பர்பிக்கு நல்லா பாகு வந்து நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும். அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி கெட்டியான பாகு எடுத்துக்கலாம். பாகு நல்லா கெட்டி பாகா வரணும். நம்ம பாகு பதம் வந்துருச்சான்னு இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்து கையில உருட்டிட்டு கீழே போட்டா சவுண்ட் வரணும். அந்த டங்குன்னு அந்த சத்தம் வரணும். அப்பதான் பாகு இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்ப பாகு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாகு பதம் வந்துருச்சான், கரெக்டான பதம் வந்திருக்கும். நேரம் இப்படி தண்ணியில போட்டுட்டு இந்த பாகு எடுத்துட்டு இப்படி ஒரு பிளேட் வச்சு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வரணும். இந்த மாதிரி சவுண்ட் நமக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, இது வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். அளவு தான் முக்கியம். ஒரு கப்புக்கு அரை கப்பு வெல்லம். மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேர்க்கடலை கொட்டிடலாம். கிண்டிட்டு நான் ஏற்கனவே ஒரு பிளேட்ல நெய் தடவிட்டு அது மேல அரிசி மாவு தடவி வச்சிருக்கேன். அப்ப ஈஸியா ஒட்டாம வரும்னு சொல்லிட்டு இப்ப அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் தட்டுல நெய் தடவிட்டு அரிசி மாவு போட்டு வச்சிருக்கேன். ஒரு சப்பாத்தி கல்ல எடுத்து சப்பாத்தி குழம்புல கரெக்டாக நம்ம சேர்த்துக்கணும். இப்படி கரெக்டாக ஒரு சப்பாத்தி குழம்பு வச்சுட்டு நம்ம சப்பாத்தி குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்குவோம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு உடனே கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆறின பிறகு கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணி விட்டுடலாம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் எப்படி இருக்கு பர்பின்னு எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ வேர்க்கடலை பர்பி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வீட்டில் நல்லா செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. நமக்கு அளவு கரெக்டாக இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். நான் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து தான் உங்களுக்கு காமிச்சேன். வறுத்த கடலையில் தான் செய்யணும். அளவு தான் முக்கியம். ஒரு கப் கடலைன்னா அரை கப் வெல்லம் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.